மாற்று சான்றிதழ் வழங்குவதில் தாமதமும் தடையும் இருக்கக்கூடாது என அரசு பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு, நடுநிலைப் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு, உயர்நிலைப் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு, மேல்நிலைப் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்தார். மாணவர்களுக்கு தாமதமின்றி மாற்று சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதர வகுப்புகளில் படித்து வரும் மாணவர்களின் பெற்றோர்கள் தாமாக முன்வந்து மாற்று சான்றிதழ் கூறினால் அவற்றை தடையின்றி வழங்கிட வேண்டும் என்றும் அனைத்து அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாற்று சான்றிதழ் வழங்கும் பணிகளை இன்றும் நாளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அரசு பள்ளிகளில் இன்றே மாணவர் சேர்க்கையும் தொடங்க உள்ளதால் 8ஆம் வகுப்பு வரை சேர முன்வரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் இல்லாவிட்டாலும் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது.